ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதிரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதிரசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, டெக்ஸ்சரும் சரி கலரும் சரி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு அதிரசம் கூட பிரிஞ்சு போகாமல் ரொம்ப நல்லா வந்தது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு அங்கங்கே டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான், என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிரசத்துக்கு நான் இந்த டம்ளரில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மல் டம்ளர்னா இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும், இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆழாக்கு மாதிரியே இருக்கிறதுனால நான் இந்த டம்ளரில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை அரிசி, நார்மல் பச்சை அரிசி தான் இது. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் ஊற வச்சா சரியா இருக்கும். இதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டா வெல்லம் பாத்தீங்கன்னா இதே டம்ளர்ல வந்து 2 டம்ளர் எடுத்துக்கணும். பட் நான் அரிசி வந்து நல்லா குமிச்சு எடுத்துக்கலாம், எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு. பட் வெல்லம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா 2 கப்ஸ், ரொம்ப ஃபுல்லா எடுக்காம நார்மலா எடுக்கணும். இந்த அரிசி வந்து 1.5 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அதுக்குள்ள வந்து இந்த வெல்லம் வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பாகு வெல்லம் அப்படின்னு கேளுங்க, அப்போதான் கலர் நல்லா வரும். ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி உருண்டையாக தான் நமக்கு பாகு வெல்லம் கிடைக்கும். இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நல்லா இப்படி இது பண்ணிட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், இப்போ அரிசி மாவு ரெடிமேட் அரிசி மாவுலாம் கடையில் கிடைக்குது, அது வந்து ட்ரையாக இருக்கும், அந்த ஃப்ளோர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொழக்கட்டை மாவு, முறுக்கு மாவு, இடியாப்ப மாவு அதெல்லாம் வந்து அந்தந்த டிஃபன் செய்கிறதுக்கு தான். அதிரசத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பச்சை அரிசியை வந்து இப்படி ஊற வச்சு செஞ்சால் தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி வெல்லமும் வந்து பாகு வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும். இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு எப்படி அளக்குறதுன்றது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி லூஸாக தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன், ரொம்ப டைட்டாக பண்ணல. இந்த மாதிரி 2 டம்ளர் நம்ம எடுத்துக்கலாம் வெல்லம். 2 டம்ளர் வெல்லத்தை இந்த மாதிரி பவுடர் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணலை, இந்த மாதிரி பவுடர் மட்டும் தான் பண்ணி வச்சுக்கணும். மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அரிசி மாவு, அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் பாகுக்கு வரணும். ஏன்னா பாகு வந்து ஒரு 7-8 மினிட்ஸில் ரெடி ஆகிடும், பட் மாவு அரைக்க லேட் ஆகும், அதுக்குள்ளே பாகு வந்து முத்தி போயிடும். அதனால் ஈர மாவு அரைச்சி வச்சு அரிசி மாவு ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பாகு ப்ராசஸ்க்கே வரணும். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை 1.5 ஹவர்ஸ் ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ரெயின் பண்ண அரிசியை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க. சில பேர் வந்து டவலில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் காய வச்சு அப்புறம் அரைப்பாங்க. நான் இப்போ வந்து டவலில் தான் காய வைக்க போகிறேன். பட் சன்லைட்லலாம் வச்சிடாதீங்க, ரூமில் தான், வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் டவலில் காய வைக்க போகிறோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் காய வச்சிட்டேன். நல்லா ஈரப்பதம் இருக்குது, தொட்டிங்கன்னா பாருங்கள் ஒட்டுது, ஈரப்பதம் இருக்குது அரிசியில். பட் கை வந்து ஈராகக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சிடலாம். நம்ம ஜலிக்கிறது மெயினாக எதுக்குன்னா இந்த மாதிரி லம்ஸ்லாம் ஃபார்ம் ஆனால் அது நம்ம பாகு வச்சு கிண்டும் போது நம்ம தேய்ச்சி அதை வந்து நம்ம உடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜலடை வச்சு நல்லா ஜலிச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் குருணைலாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து திரும்பவும் கொஞ்சம் குருணை வரும், அதை திரும்பி மிக்சியில் போட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை பவுடர் பண்ணி ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ப்ரப்போர்ஷன் கரெக்டாக வரும். நீங்கள் நிறைய ரவை வருது, இந்த ரவை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அரிசி அண்ட் வெல்லம் ப்ரப்போர்ஷன் சரியாக வராது. முடிஞ்ச வரைக்கும் இந்த குருணை வர்றதை வந்து திரும்பி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஜலிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜலிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரவை மாதிரி வந்திருக்கு. இது திரும்பவும் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி திரும்பியும் ஜலிச்சிக்கலாம்.
இது ட்ரை மாவாக இருந்தால் உங்களுக்கு இப்படி ஈஸியாக ஜலிச்சிட முடியும். இது வந்து ஈர மாவுங்கிறதுனால நான் வந்து ரெண்டு கை யூஸ் பண்ணி தான் ஜலித்தேன். ஒரு கையால் ஜலடையை பிழிச்சிட்டு இன்னொரு கையால் அந்த மாவை நல்லா தேய்ச்சி தேய்ச்சா இந்த மாதிரி நல்லா ஜலிக்க முடிஞ்சுது. இதை வந்து திரும்பவும் கொஞ்சம் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசி மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஜலிச்சும் நல்லா வச்சிட்டோம் நம்ம. ஸோ இது இப்போ வந்து ஈரத்தன்மை போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த வெள்ளத்தில் வந்து ஒரு 1.5 டம்ளர், நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுவோம். மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி வடிகட்டினா தான் அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகும். சில பேர் ரொம்ப கம்மியாக தண்ணி வைப்பாங்க, சில பேர் வந்து அரிசி எந்த அளவுக்கு எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படியும் நம்ம காய்ச்ச தான் போகும். ரொம்ப கம்மியாகவும் எடுக்காமல் ரொம்ப ஜாஸ்தியாகவும் எடுக்காமல் நான் ஒரு 1.5 டம்ளர் ஊற்றிருக்கேன் இதில். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த சூடான லிக்விட் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பாகு, சூடான எண்ணெய், காஃபி, டீ எல்லாமே இந்த மாதிரி ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த நைலான் ஃபில்டர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அது பண்ணாதீங்க. எப்பயுமே ஸ்டீல் ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போது எந்த வானொலியில் நம்ம பாகு வச்சு காய்ச்சி கிண்ட போகிறோமோ அதில் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ண பாகை இப்போது வந்து நம்ம கடாய்க்கு மாற்றிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோன்னா தண்ணியில் விட்டு பார்க்கணும். பாருங்க அப்படி கரையுது. இந்த மாதிரி கரையக்கூடாது, இன்னும் ரெடி ஆகலை. எப்பயும் பாருங்க இந்த மாதிரி கரையுது, இப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன வெல்லம் யூஸ் பண்ணுறோமோ அதுதாங்க அவுட்கம், அதுதான் ரிசல்ட். அதாவது கலர், அதிரசத்தோட கலர் வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி கலர் ஆஃப் தி ஜாகிரி. ஸோ வெல்லம் கலர் தான் நமக்கு முக்கியம் ரொம்ப. ஸோ பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. இந்த அதிரசம் நிறைய பேருக்கு பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரியாமல் வர்றதுக்கு அண்ட் ஈஸி டிப்ஸ்லாம் சில இதை சொல்கிறேன் நான், இந்த பாகு முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். சரி, ஒரு 10-12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஜஸ்ட் வாட்டரில் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து கரையாமல் இருக்குது. பாருங்கள், இப்படி எடுக்க வந்தால் எடுக்க வருது பார்த்தீங்களா. இதுதான் அப்படியே எந்த ஷேப் கொண்டாலும் கொண்டு வர முடியுது. இது போகிறோம், இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மாவு ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து டோட்டலாக சிம் பண்ணிட்டேன் நான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கூட பண்ணலாம். நான் பாகுப்பதும் அதை தண்ணியில் விட்டு காட்டி உங்களுக்கு அது ஒரு சேர வர மாதிரி வந்தது இல்லைங்களா, அது கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அதை விடையும் ஜாஸ்தியாக நீங்கள் பாகை விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த வேர்க்கடல பர்ஃபிக்லாம் வந்து ரொம்ப ஒரு திக்கு பாகு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஸோ பாகு வந்து அந்த ஒரு சேர வர மாதிரி இருக்கிறப்ப நம்ம உடனே இந்த அரிசி மாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் சும்மா ஒரு 2 ஸ்பூன் மாவு தவிர மீதி எல்லாமே இது அப்சார்ப் பண்ணிடுச்சு நல்லா. மாவு இப்போது அதிரச மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி பண்ணால் பாருங்கள் ஒரு மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் வருது. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் நாளைக்கு நம்ம செய்யும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இன்னும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு நல்லா எல்லாம் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டு திண்டுனீங்கன்னா நாளைக்கு அதிரசம் சுடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வெந்நீரை ஊற்றி திருப்பியும் அதை பிணைஞ்சி அந்த இதெல்லாம் வேணாம். இது மாதிரி லைட்டு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இப்போ பாருங்கள்
இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் இதை நாளைக்கு இன்னும் நல்லா இறுகிடும். பிகாஸ் வெல்லம் வந்து உங்களுக்கு சூடு ஈஸியாக தணியாது. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு கூட குக்கிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது, இது இன்னும் நல்லா அப்சார்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குது மாய்ஸ்சரை. ஸோ உங்களுக்கு நாளைக்கு அதை சுடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம் இறக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதிர்ச மாவு வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அந்த கடாயிலேருந்து இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் நெய்யை வந்து க்ரீஸ் பண்ணேன் இந்த பாத்திரத்தில். இப்போ வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் மேலே ஊற்றிருக்கேன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதை வந்து நீங்கள் உடனே அதிர்சம் செய்கிறதுனாலும் செய்யலாம், பட் நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். ஏன்னா மணி இப்போயே வந்து 9:30 ஆகிடுச்சு நைட்டு. நாளைக்கு செய்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இது முடிஞ்ச வரைக்கும் தட்டு போட்டு மூடாமல், தட்டு போட்டு முன்னால் என்ன ஆகும்னா இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி தண்ணி விழ ஆரம்பிச்சிடும். முடிஞ்சால் துணியோ பேப்பரோ வச்சு கவர் பண்ணிவிடுங்க, பட் எறும்பு வராமல் பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து அந்த மாவை வச்சுமா ஒரு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஏலக்காய் வாசனையாக, அஃப்கோர்ஸ் அதிரசம் நல்லா வர்றதுல தான் விஷயமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். அதிரசம் வந்து மாவு ரெடி பண்ண அன்றைக்கும் பண்ணலாம், மறுநாளும் பண்ணலாம், பட் என்னென்னா நல்லா ஆறி இருக்கணும் மாவு, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மெலிசாக இருக்கணும், ரொம்ப மெலிசாக இருக்கு. இந்த கவர்லேயும் வந்து நெய்யால் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், கையிலையும் நெய் தொட்டு ரொம்பவும் மெல்லிசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இதில் நம்ம ஒரு ஒரு அதிரசமாக தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஒரு அதிரசம் தானே போடுறோன்ட்டு ஆயில் வந்து கம்மியாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் நிறையவே வைக்கணும் ஆயில் இதுக்கு. அப்புறம் பொறிச்சு எடுக்கும்போது அந்த கலர் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது. இப்போலாம் வந்து அந்த உட்டனில் வந்து ஒரு ப்ரெஸ் மாதிரி ஒன்று கிடைக்குது, அதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் நீங்கள் இந்த அதிரசம் சுட்டு வெளியே எடுத்த பிறகு அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் வெளியே வந்துடும். அது வந்து கொஞ்சம் அடிக்கடி அதிரசம் பண்ணுறவங்க, கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணுறவங்க அதை வாங்கி வச்சுக்கலாம். பட் எப்பயா ரேராக பண்ணணும் போது நம்ம ரெண்டு கரண்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் அதிரசத்தை. ரொம்பையும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப மெதுவாகவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஒரு மீடியமாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ரெண்டு கரண்டிக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் நல்லா வெளியே வந்துடும். ஒரு ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது அதிரசம், பிரியாமல் சூப்பராக வந்திருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடன் அதிரசம் ப்ரெஸ்ஸு. இதுக்கு நடுவில் அதிரசத்தை வச்சு அந்த மூடி மாதிரி இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஃப்ளாட் சர்ஃபேஸு, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் வந்துடும். இது அடிக்கடி அதிரசம் செய்கிறவங்க இதை வாங்கி வச்சுக்கலாம். ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி யூஸ் பண்ணதுக்கு 21 அதிரசம் வந்திருக்கு. இடம் பார்த்துல நான் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் வச்சுருக்கேன். கரெக்டாக 21 அதிரசம் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபைனலாக கசகசாவை லைட்டாக ஃப்ரை பண்ணி தூவ போகிறோம். இந்த 21 அதிரசத்துக்கு சும்மா ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண கசகசாவை லைட்டாக தூவிக்கலாம். கடாய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் எடுத்து போட்டேன், நீங்கள் கையால் கூட தூவலாம். கையால் தூவும்போது இன்னும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு அதிரசம். இந்த கசகசா வந்து தூவுறது வந்து எங்கள் அம்மா எப்பயுமே யூஸ்வலி கசகசா அந்த மாதிரி தூவி தான் செய்வாங்க அதிரசம். ஸோ நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிடும்போது. நான் அதிரசம் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்களும் இதே ரெசிபியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். Thank you so much.